ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2022 T20 உலகக்கோப்பை போட்டியில் எல்லா அணிகளுடைய கேப்டனை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 44 மேட்சஸ் நடக்க போகுது. 16 டீம்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய அந்த 10 டீம்ஸோட கேப்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரோஹித் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் ஃபுல் ஃபார்மில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். ஒரு நாள் போட்டியில் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அதிரடியாக ஆடி இருந்தாலுமே கூட இன்னும் நிறைய அவுட்புட்டை ரோஹித் கிட்டேருந்து ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. முதன் முதல்ல ரோஹித் தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆடப்போகிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் ஆரோன் ஃபின்ச், அப்படி இல்லைனா வந்து பேட் கம்மின்ஸ், ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஃபின்ச் தலைமையில் கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையை ஜெயித்தது வந்து ஆஸ்திரேலியா அணி, நடப்பு சாம்பியன். அதனால் வந்து ஃபுல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த சீசனில் வந்து களமிறங்குவாங்க. அடுத்து வந்து நியூசிலாந்து, நியூசிலாந்து அணியினுடைய கேப்டன் வந்து கேன் வில்லியம்சன். வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர். இந்திய அணிக்கு வந்து தோனி எப்படியோ அதே மாதிரி தான் நியூசிலாந்து அணிக்கு வந்து கேன் வில்லியம்சன். அவருடைய தலைமையில் ஆடும்போது கண்டிப்பாக நியூசிலாந்து அணியும் வந்து கப்பு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா அணியினுடைய கேப்டனாக தெம்பா பவுமா வந்திருக்காரு. பொதுவாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் உலகக்கோப்பைக்கும் வந்து செட்டே ஆகாது. வேர்ல்டு கப்லன்னு வந்தாலே செமிஃபைனலையோ ஃபைனலையோ வந்து தோற்றுருவாங்க. கப்பு வாங்கக்கூடிய யோகமே அவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த முறை வந்து அந்த ஒரு மோசமான வரலாறை வந்து தகர்த்து கப்பு வாங்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இங்கிலாந்து அன்றைக்கி வந்து பட்லர் வந்து கேப்டனாக இருப்பார். இயான் மோர்கன் பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்புலேருந்து வெளியில் போயிட்டார். அதனால் வந்து பட்லருக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் அணியுடைய கேப்டன் பாபர் அசாம். பாபர் அசாம் இப்போ வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கார். விராட் கோலியினுடைய சாதனைகள் எல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு வந்து வராரு. செம்ம ஃபார்மில் இருக்க காரணத்தினால இந்த முறை பாகிஸ்தான் அணி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பங்களாதேஷ், பங்களாதேஷ் அணியினுடைய கேப்டன் மஹமதுல்லா. அவங்க பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போலாம் பெரிய பெரிய அணிகளுக்கே வந்து டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு இந்த சீசனை வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வந்து தசன் சனகா. இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போனாங்க. அந்த ஒரு சீரீஸில் வந்து ஸ்ரீலங்கா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து நல்ல ஃபார்ம்லேயும் வந்து இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கானையும் வந்து நல்லா டஃப் கொடுப்பாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய கேப்டனாக நிக்கோல்ஸ் பூரன் வந்து இருப்பார். கிரான் பொலாட் வந்து கேப்டனாக இருப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பொலாட் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஓய்வு முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதனால் நிக்கோல்ஸ் பூரன் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து இருப்பார். ஸோ இந்த உலகக்கோப்பையில் எந்த நீ கப்பு ஜெயிப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.